அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசி ஹெல்தி ஃபுட். இப்போ பீனட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த குக்கீஸை. ஒரு கப் வறுத்த நடுக்கடலை எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நிலக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் நான் முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு கப்பாக நீங்கள் கூட்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இல்லை நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைய தேவையில்லை. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். குக்கீஸ் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லேசாக அழுத்திக்கோங்க. உங்களுக்கு சன்னமாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சன்னமாக கூட தட்டி எடுத்துக்கலாம். நான் டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் வறுத்த நிலக்கடலையே பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் முந்திரி, பிஸ்தா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் வெண்ணெய் தடவி அந்த தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுக்குங்க. அப்போ தான் வெந்து வரப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடாய் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அதில் ஒரு தட்டோ ஸ்டாண்டோ வச்சு நம்ம குக்கீஸ் தட்டை வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி 20-30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. இப்போ குக்கீஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.